ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்இக்வாலிட்டி அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் மெயின்ஸ் எக்ஸாமில் கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாம் ஓகே, கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாமில் இல்லை பிஓ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டில் கூட கேட்கலாம். பிஓ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டில் கொஞ்சம் டைம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரியான க்வெஸ்சன் வந்து இன்இக்வாலிட்டியில் இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்ப்போமா. இப்போ பார்த்தீங்கன்னா P ALIS. ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. P பர்சன்டேஜ் இந்த மாதிரி வந்துட்டு சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த சிம்பிள்ஸ் வந்துட்டு நாம் கோடை வந்து டீகோட் பண்ணுறோம்ல, டீகோட் பண்ணி கோட் பண்ணுறோம்ல, கோடிங் டீகோடிங்கில் நம்ம மாற்றுவோம்ல, அந்த மாதிரியான விஷயந்தான் இங்கேயும் நம்ம பண்ணணும். இப்போ என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஜினா கிரேட்டர் தென், ஓகேங்களா, கிரேட்டர் தென் வந்து இப்படி வச்சுக்குவோம், இந்த மாதிரி வச்சுக்குவோம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஸ்மாலர் தென், ஸ்மாலர் தென் வந்து எப்படி வச்சுக்குவோம், இப்படி வச்சுக்குவோம், ஓகேங்களா, ஈக்குவல் டு, ஓகேங்களா, இந்த மூணு தான் இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி கொடுத்துருவாங்க, க்வெஸ்சனை வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்துருவாங்கன்னா அப்படி கொடுத்துருவாங்க. பாருங்கள், பி ஆஷ் கியூ அப்படின்றத அப்படின்னா என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னால், பி இஸ் நாட் ஸ்மாலர் தென் கியூ அப்படின்னு மீன் பண்ணணும். நாட் ஸ்மாலர் தென் கியூ. நாட் ஸ்மாலர் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாட் ஸ்மாலர்னால் இந்த ஸ்மாலர் கிடையாது அப்படின்னு அர்த்தம். நாட் ஸ்மாலர் அப்படின்னா என்னங்க, இந்த நான் இந்த இடத்த பென்சில் வச்சு மறைச்சிருக்கேன். நாட் ஸ்மாலர் அப்படின்னா ஸ்மாலர் கிடையாது. அப்போ மிச்சம் ரெண்டு என்ன இருக்குது, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ ரெண்டுமே சேர்த்து போட்டுடணும். ஆஷ் சிம்பிள் அப்படின்னா மேலே இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஆஷ் சிம்பிள் அப்படின்னா greater than or is equal to, புரிஞ்சிருச்சா. அதே மாதிரி தான் பி லைஸ் கியூ அப்படின்னு சொல்லி பி அட், இதை எப்படி வேணால் சொல்லுங்கள், எனக்கு தெரியல அது எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சிம்பிள் இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா. பி இந்த மாதிரி கோட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எப்படி டீ கோட், அதை நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறதுனா, பி இஸ் நாட் கிரேட்டர் தென் கியூ அப்படின்னு அர்த்தமா, ஓகேங்களா, அது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் க்வெஸ்சன், ஓகேங்களா. அப்போ நாட் கிரேட்டர் தென்னா பென்சிலை வச்சு இந்த இடத்த மறைச்சிடணும். இப்போ மறைச்சிங்கன்னா என்னது, ஸ்மாலர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு, ரெண்டுமே கம்பைன் பண்ணி எழுதிடணும், ஓகேங்களா, ஃபைன். இப்போ அடுத்தது பாருங்கள், பி இன்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பி இன்ட்டு கியூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மீன்ஸ் பி இஸ் நெய்தர் கிரேட்டர் தென் ஆர் நார் ஈக்குவல் டு கியூ. நெய்தர் கிரேட்டர் தென் நார் ஈக்குவல் டு கியூ அப்படின்னா என்ன, இந்த ரெண்டுமே இல்லையா, அப்போ என்னது, ஸ்மாலர் மட்டும்தான், ஓகேங்களா, இந்த இடத்துல மேலே பாருங்க, ஓகே. அப்போ ஸ்மாலர் மட்டும் போட்டிருக்கேன் இன்டு, ஓகே. அதே மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் மற்ற ரெண்டுத்துக்கும் நான் போட்டிருக்கேன். இங்கே நான் தனியாக எழுதியிருக்கேன், எப்படி தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கேன், சரிங்களா, நம்ம ஈஸியாக நம்ம பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு க்வெஸ்சன் எப்படி கேட்குறாங்கன்னு பார்ப்போம்ப்பா. ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, இதை வச்சுட்டு நம்ம கோட் பண்ணி டிகோட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதுதான் நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிருவோம், இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதில். ஸோ அந்த பாக்ஸில் இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவன் கேட்குற க்வெஸ்சனுக்கு நம்ம கோட் பண்ணி டிகோட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி நம்ம வந்துட்டு ஆப்ஷனில் எது ஸ்வீட்டாக சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட் இது கொடுத்துருவாங்க, கன்க்ளூஷன் இப்படி கொடுத்துருவாங்க. கன்க்ளூஷன் வந்து மூணு கன்க்ளூஷன், ஒன்று ரெண்டு மூணு கன்க்ளூஷன், ஓகேங்களா, பார்ப்போம்ப்பா. இப்போ வந்துட்டு அஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம். இப்போ வந்து இந்த க்வெஸ்சன்லாம் பார்க்காதீங்க, இந்த ஃபஸ்ட்டு மட்டும் பாருங்கள். இப்போ ஏ இன்டு பி அப்படின்றனா இன்டுன்னா என்ன, E into அப்படின்னு சொன்னால் நெய்தர் கிரேட்டர் தென் ஆர் இங்கே தப்பாக எடுத்து கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், இதுதான் ஆன்சர், ஓகேங்களா, இப்படி இருக்கும், ஓகே. ஏஐஸ் அட்டுனா கரெக்ட், ஓகே. கியூ பர்சன்டேஜ் அப்படின்னா ஈக்குவல் டு, ஓகேங்களா. ஸோ இங்கே நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி இருக்கும், ஓகேங்களா, இதை மட்டும் மாற்றிக்கோங்க, இதை மாற்றிருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா ஸ்மாலர் தென் வரும், ஏ இன்ட்டு பி அப்படின்னா ஸ்மாலர் தென், ஓகேங்களா, சரி, ஓகே.
அதே மாதிரி கீழே இருக்கிற பர்சன்டேஜும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி சும்மா ஷார்ட்டாக ஹிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கமா இருக்குது இந்த இடத்துல நடுவில், ஏ இந்த இது இதுக்கும் 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 எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கமா இருக்குது நடுவில். இது எல்லாமே நான் சேர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பண்ணிடுறேன், ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடுறேன். இங்கே பாருங்கள், ஏ இஸ் லெஸ்ஸர் தென் பி, பி இஸ் லெஸ்ஸர் தென் ஆஸ் இக்குவல் டு கியூ, கியூ இஸ் இக்குவல் டு எஸ். எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள், ஏ இஸ் லெஸ்ஸர் தென் பின்றது நான் இங்கே எழுதிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், பி இஸ் லெஸ்ஸர் தென் பி இங்கே இருக்கு இல்லையா, அந்த பி வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டோட கம்பைன் ஆகுது. ஸோ அது ஒரு பி போட்டுட்டேன், பி இஸ் இந்த பிலேயே பி இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் இஸ் இக்குவல் டு கியூ எழுதிட்டேன். கியூ பர்சன்டேஜ் எஸ் பெர்சன்டேஜ் வந்து ஈக்குவல் கியூ இஸ் இக்குவல் டு எஸ். ஸோ அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிட்டேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு இந்த கன்க்ளூஷன் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ எஸ் பர்சன்டேஜ் பி அப்படின்னு சொன்னால், எஸ் பர்சன்டேஜ் பி எஸ் இஸ் இக்குவல் டு பிஆ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒருவேளை இருக்கலாம், ஏன்னா கிரேட்டர் தென் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா ஈக்குவல்ட்டாக இருக்கும் சரிங்களா, ஆனால் இது ஸ்மாலர் தென்னாக இருந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. ஸ்மாலர் தென் ஆர் இஸ் இக்குவல் டு தானே, ஸோ இருக்கலாம், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல முடியும், தவிர ஆமாம் அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அதே மாதிரி எஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் இஸ் இக்குவல் டு எஸ் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு கிடையாது, சாரி எஸ் இஸ் கிரேட்டர் தென் இஸ் இக்குவல் கிரேட்டர் தென் பி ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கன்க்ளூஷனில். எஸ் இஸ் கிரேட்டர் தென் பிஆ, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிரேட்டர் இது கிரேட்டராக இருந்துச்சுன்னா எஸ் கிரேட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா, ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ ஒன்றும் டூவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. தேர்ட் பார்ப்போமா, எஸ் இஸ் கிரேட்டர் தான் ஸ்கூல் டு ஏவா, ஆனால் பாருங்கள் ஏவை விட கண்டிப்பாக பி அதிகம்னா, பி எஸ் இக்குவல்டாக இருந்தாலும் சரி கிரேட்டர் தென் ஸ்கூல்டாக இருந்தாலும் இது இது எஸ்ன்னே தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும், இது எல்லாமே சேர்த்து எஸ்ஸே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஏ இஸ் லெஸ்ஸர் தென் இஸ் இக்குவல் டு ஏ ஓகே எஸ் ஓகேங்களா. அப்போ இது வந்து கன்ஃபார்ம் ஆகுது, இது ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, இது கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், எய்தர் ஒன் ஆர் டூ, ஒன்று இது இல்லைன்னா இது, ஒன்று கிரேட்டர் தென்னாக இருக்கும் இல்லைன்னா ஈக்குவல்டாக இருக்கும், ஈக்குவல் இது ஈக்குவல்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கும், கிரேட்டர் தென்னாக இருக்குவல் கிரேட்டர் தென்னாக இருந்துச்சுன்னா கிரேட்டர் தென்னாக இருக்கும் சரிங்களா எஸ். ஸோ அப்போ வந்து இதுவும் அல்லது இது தேர்டு கன்ஃபார்ம் ஆகுது ட்ரூ, இது வந்து த்ரீ வந்து ட்ரூ. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி தான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதே மாதிரி தான், இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நான் அந்த சிம்பிளுக்கு நான் மாற்றி மாற்றி எழுதியிருக்கேன், எழுதியிருக்கிறத அப்படியே நம்ம வந்து இந்த 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 ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே சேர்த்து வரைஞ்சிருக்கோங்க. சி இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு இ, இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு டி, டி இஸ் லெஸ்ஸர் தென் பி, டி இஸ் லெஸ்ஸர் தென் பி சரிங்களா. டி இது மாற்றி இப்படி பி வந்து இந்த பக்கம் போட்டுட்டு டி இந்த பக்கம் போட்டிருக்கோம், ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டி இஸ் லெஸ்ஸர் தென் திருப்பி எழுதியிருக்கோம். ஒன்றும் இல்லை, ஸ்டேட்மெண்ட் இதில் அப்படியே இதை கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி, இதோட இங்கே இ முடியுது இல்லையா, அந்த இ இதோட நீங்கள் கம்பைன் பண்ணி வரைஞ்சிடலாம். இ இங்கே வச்சுட்டு இ இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு டின்னு இங்கே போட்டுடலாம் ஓகேங்களா. அப்படியே இதே இதே ஸ்டேட்மெண்ட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போயிடலாம் ஓகேங்களா. ஓகே இது வரைஞ்சாச்சு. இப்போ வந்து கன்க்ளூஷன் ஒன் கொடுத்துருக்காங்க, ஷி இஸ் லெஸ்ஸர் தென் பி, சி இஸ் லெஸ்ஸர் தென் பி அப்படின்னா பாருங்க, சி இஸ் லெஸ்ஸர் தென் பி ஆமாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் கண்டிப்பாக, ஏன்னா பி அதிகமாக தானே இருக்குது, சி கண்டிப்பாக ஈக்குவல்ட்டாக இருந்தாலும் சரி லெஸ்ஸர் தென்னாக இருந்தாலும் சரி பி அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒன் வந்து கன்ஃபார்ம் ஆகுது சரிங்களா, அதாவது ட்ரூ, இந்த இந்த கன்க்ளூஷன் வந்து ட்ரூ ஓகேங்களா. பி இஸ் கிரேட்டர் தென் இ, பி இஸ் கிரேட்டர் தென் இ ஆமாங்க, பி கண்டிப்பாக பி எல்லாத்தையும் விட பெருசாக தான் இருக்குது, அப்போ பி ஓகே இதுவும் ட்ரூ. அப்போ இ பாருங்கள், இ ஆஷ் சி அப்படின்றது இ இஸ் கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு சி, இ இஸ் greater than or is equal to c ஆமாம்ல, இது அப்படியே தானே இருக்குது ஓகேங்களா கரெக்டு. அப்போ வந்துட்டு மூணுமே ஃபாலோ ஆகுது அப்படின்ற ஆப்ஷன் இங்கே இருக்குது, அஞ்சாவது ஆப்ஷன் அதே மாதிரி போட்டாச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஜி பர்சன்டேஜ் இதே ஸ்டேட்மெண்ட் அப்படியே இங்கே மாற்றி எழுதுகிறோம், ஜி இஸ் ஈக்குவல் டு ஐ எழுதியாச்சா, ஐ அடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்குது, ஐ இஸ் கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜே, கே ஜே இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு கே ஓகேங்களா அந்த ஸ்டேட்மெண்ட். அப்போ இங்கே பாருங்கள், இந்த இந்த சிம்பிளும் இந்த சிம்பிளும் மாற்றிருச்சு மாறிடுச்சு ஓகேங்களா. ஓ இது கிரேட்டர் தென்னாக இருந்தால் முடிஞ்சிருச்சு, இது ஈக்குவல்டாக இருந்தால் மட்டும்தான் கே கிரேட்டராக இருக்க முடியும், இல்லைனா நம்ம கன்ஃபியூஸ் ஆகி எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகுது எது ஃபாலோ ஆகுது எது ட்ரூ இல்லை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒன் ஸ்டேட் கன்க்ளூஷன் போயிடுவோம், ஜி பர்சன்டேஜ் கே, ஜி பர்சன்டேஜ் கேனால் ஜி இஸ்குவல் டு கேவா அப்படின்னு கேட்குது, கண்டிப்பாக கிடையாது, கே வந்து அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா.
ட்ரூ ஆகு ட்ரூ கிடையாது ஓகேங்களா. அதே மாதிரி ஜி இஸ் கிரேட்டர் தென் ஆஸ் இக்குவல் டு கே, ஜி இஸ் கிரேட்டர் தென் ஆர் இஸ் இக்குவல் டு கே கிடையாது, ஏன்னா சிம்பிள் மாறிடுச்சு இல்லையா, சொல்ல முடியாது. ஐ இஸ் கிரேட்டர் தென் ஆர் இஸ் இக்குவல் டு கே சொல்ல முடியுமா? அதுவுமே நம்மளால் கன்ஃபார்மாக ஐ வந்து கிரேட்டர் கிடையாதுங்க, ஏன்னா மாறிடுச்சு சிம்பிள் மாறிடுச்சு சொல்ல முடியாது சரிங்களா. அப்போ வந்து நன் இஸ் ட்ரூ, எதுவுமே ட்ரூ கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் க்வெஸ்சன் கேட்பாங்க. இதில் எது முக்கியம் அப்படின்னு சொன்னால் இந்த பாக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி இதை எழுதிக்கிறது முக்கியம். இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்துச்சுனாலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி குட்டியாக ஒரு பாக்ஸ் போட்டுட்டு டக் 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 டக்னு மாற்றி இந்த சிம்பிளுக்கு என்ன இந்த சிம்பிளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சிம்பிள்லாம் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டை டக்குன்னு மார்க் பண்ணியிருக்கிறத வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நீங்கள் சேர்த்து வரைஞ்சி எழுதிடணும் ஓகேங்களா. எவ்வளோ சீக்கிரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடணும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கிடக்கிறதுனு எழுதிக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வந்துட்டு இந்த கன்க்ளூஷன். இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்குன்னே இந்த மாதிரி கொடுப்பாங்க, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் வரணும். ஏன்னா நம்மளுக்கு இது போடுறப்பவே நம்மளுக்கு வந்து மனசு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், இதுதான் இது இதுதான் என்ன ஆஷ்னா என்ன ஒரு அஞ்சு கொடுத்துருக்காடா ஆஷ்னா கிரேட்டர் தென் ஆர் இஸ் இக்குவல் டு சரிங்களா. இதை மட்டும் இந்த ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், ஆஷ்னா கிரேட்டர் தென் ஆர் இஸ் இக்குவல் டு ஆட்னா ஸ்மாலர் தென் ஆர் இஸ் இக்குவல் டு, இந்த ரெண்டும் மனசில் வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னா ஈக்குவல் டு, அப்போ இன்டூ சிம்பிள் வந்துச்சுன்னா மைனஸ், சி சிம்பிள் வந்துச்சுன்னா கிரேட்டர் தென் அப்படின்னு நீங்களே டக்குன்னு இந்த பார்த்த உடனே கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு பார்த்துக்கோங்க. மெமரைஸ் மட்டும் அந்த அஞ்சு சிம்பிள் கரெக்டாக நம்ம மெமரைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கிடக்கிடம் நம்ம பண்ணிட முடியும் ஈஸியாக, ஏன்னா அஞ்சுக்கு மேலே இருக்காது மேக்ஸிமம். இந்த அஞ்சு அந்த ஒரு அஞ்சு சிம்பிள் கொடுத்துட்டு அஞ்சு கிரேட்டர் தென் ஆர் இஸ் இக்குவல் டு அதை தான் நம்ம கேட்பாங்க. அஞ்சு இதுக்கு மேலே சிம்பிள்ஸ் எதுவும் இல்லை இல்லையா, அதனால் இதை வச்சே வலிச்சு வலிச்சு கேட்பாங்க. நம்மளை மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி எழுதுகிறப்ப இப்போ நான் விட்ட மாதிரி நீங்கள் மிஸ்டேக் விட்டீங்கன்னா அவ்வளோதான், அங்கேயே வந்துட்டு நான் வந்தால் பட்டணமும் ஆயிரும், அந்த இடத்த டைம் அதுக்குனே தனியாக வேஸ்ட்டு ஆகிட்டுருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த க்வெஸ்சனில் வந்து இன்னும் கொஞ்சம் பிஓ மீன்ஸ் இந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருவாங்க. என்னென்னா இப்போ பி க்யூ இருக்கு இல்லையா, இங்கே பி க்யூ இருக்கு, எல்லா இடத்துலையும் பி இந்த சைடு க்யூ இந்த சைடு இருக்குல்ல, ஏதாவது ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் என்ன பண்ணிடுவான்னா கொடுத்துருக்க க்வெஸ்சனில் க்யூ இந்த சைடை போட்டு பி இந்த சைடை போட்டுருவான், அப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாக்ஸில் நீங்கள் அதே சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணுங்கள். இது வந்து உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், ஒன்றும் கஷ்டம் இல்லை. தேங்க்யூ.